அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் ஒரு புத்தம் புதிய நிகழ்ச்சி பார்க்க போகிறீங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலில் பார்க்காத நிகழ்ச்சி, மற்ற இடங்களாக நிறைய நீங்கள் பார்த்துருக்கலாம். அதாவது பட்டிமன்றம். ஆமாங்க, ஆனால் பட்டிமன்றம் அப்படின்ன உடனே நீங்கள் ஒரு நடுவர், அதுக்கப்புறம் இந்த பக்கம் நாலு பேர், அந்த பக்கம் நாலு பேர், ஒரு அரங்கத்தில் இருந்து பேசுறது, அதுக்கெல்லாம் நம்ம சேனலுக்கு வசதி கிடையாதுங்க. எல்லாம் நானே கரெக்ட். அரசியலில் மட்டும் இல்லை, இங்கேயும் நம்ம சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணுன்றது ஆகிப்போச்சு. அப்படியே நம்மளும் இருந்துட்டு போவோமே. ஸோ இன்றைக்கி வந்து நடுவர், இரு தரப்பு பேச்சாளர்கள் எல்லாமே நான் தான். இன்றைய பட்டிமன்ற தலைப்பு, அதை நம்ம டைட்டிலேயே பார்த்துருப்பீங்க, சிறந்த நடிகர் உலகம் நாயகன் கமல் ஹாசன் வெர்சஸ் அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்கள். சில பேர் சந்தேகம் வரலாம், சார் உலக நாயகன் வந்து ரொம்ப வருஷமாக நடிச்சுன்னுக்கிறாரு, இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காரு, ஆனால் அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் வந்து சினிமாவில் நடிச்சதே கிடையாது, எப்படி வந்து நீங்கள் ரெண்டு பேர் சிறந்த நடிகர் அப்படின்னு கம்பேர் பண்ணால், கம்பேரிங் ஆப்பிள் வித் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் என்னடானா லெமனை கம்பேர் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்கலாம். இல்லை, நான் கூட முதல்ல அப்படி தான் நினச்சேன், முதலாளி இந்த மாதிரி ஒரு டைட்டிலை கொடுக்கும்போது. அதுக்கப்புறமா அந்த இரு தரப்பு வாதங்களை கேட்ட பிறகு, ஆஹா சரியாக தான் டைட்டில் கொடுக்குறாங்க அப்படின்ற முடிவுக்கு நான் வந்தேன். பட்டிமன்றத்தை கேளுங்க, அப்போது உங்களுக்கு புரியும். நடுவர் அவர்களே, நண்பர்களே, எங்களது அண்ணன் தாமரை திரு கமல்ஹாசன் அவர்கள், அதனையா தாமரை திரு, அதாவது பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்தார்கள், அதை நாங்கள் தமிழிலே தாமரை திரு என்று அழைக்கிறோம். அப்போ கமல்ஹாசன், இது தாமரை ஹாசனுக்கு என்ன அர்த்தம், அதையும் தமிழில் சொல்ல வேண்டியதானே, அதெல்லாம் வேணா வேற எங்கேயாவது வச்சுக்காங்க, எங்கள் மேட்ருக்கு வாங்க. நன்றி நடுவர் அவர்களே. எங்கள் அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள், அவர் பாருங்கள், சின்ன வயசுலேருந்தே களத்தூர் கண்ணம்மா தொட்டு இன்னி வரைக்கும் நடிச்சிட்டு வராரு, எத்தனை வருஷமாக அவர் திரையுலகத்தில் இருக்கார். ஆனால் அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர் வந்து, சரிங்க அவர் வந்து அரசியல் மேடைகளில் நடிக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட, சின்ன வயசுலேருந்தே நடிக்கலை, பல வருடங்கள் அவர் இருந்த இடமே தெரியல, அதனால் அவரை வந்து எங்கள் அண்ணன் உலகநாயகனோட கம்பேர் பண்ணுவது அப்படின்றத எங்களால் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாது. நடுவர் அவர்களே, என்னப்பா ஆரம்பத்திலேயே ஒரு குண்டத்துக்கு போட்டார், கம்பேர் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இப்போ வந்து அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்களே, அந்த அணித் தலைவரை அழைக்கிறேன். நன்றி நடுவர் அவர்களே. நான் வந்து அவங்களுடைய உலக நாயகன் மாதிரி குழப்பமாலாம் பேச விரும்பலை, நான் வந்து சுருக்கமாக சொல்லிடுறேன். எங்களது அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்கள், அரசியலில் அவர் நடிக்கிறார்னு வச்சுக்கினாலும் சின்ன வயசுலேருந்தே நடிக்கலையே அப்படின்னு சொல்கிறாரு. போதாக்குறைக்கு பல வருடங்கள் அவர் அரசியலில் இருந்த இடமே தெரியல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார் உலக நாயகன் அணித்தலைவர். பல வருஷமாக இல்லை, அரசியலுக்கு வந்த பிறகு கூட இன்றைக்கும் பல நேரங்களில் அவர் இருக்க இடமே தெரியல, அதனால் அன்னைக்கும் இன்னைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்றத சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். வணக்கம். என்னப்பா அது உலகநாயகன் அணியிலேருந்து அவ்வளோ அழகாக ஒரு அஸ்திரத்தை வீசினாங்க, ஆனால் அரசியல் ஞானி அணியிலேருந்து அதை தவிடு பொடி ஆக்கிட்டாங்களே, அன்றைக்கு மட்டும் இல்லை இன்றைக்கும் அவர் இருக்கிற இடம் பல நேரங்களில் தெரியல, அதனால் நீங்கள் சொல்கிற வாதம் செல்லாதுன்ட்டாங்க, இது ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. சரி வாங்க, உங்களுடைய அடுத்த வாதம் என்னன்னு சொல்லுங்கள். நடுவர் அவர்களே, எங்களது தலைவர் உலக நாயகன் எத்தனை படத்தில் நடிச்சிருக்கார், எத்தனை அவார்டுகள் வாங்கி குவித்திருக்கிறார், எத்தனை விதமான வேஷங்கள் போட்டிருக்கார், எத்தனை வருஷமாக அவர் திரைத்துறையில் இருக்கார், இது ஒன்று போதாதா நடுவர் அவர்களே, அவர் தான் சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதிர்த்தரப்பிலிருந்து என்ன பதில் சொல்ல முடியும் அவங்களுக்கு? இதுவும் நல்ல கேள்வி தான். உலக நாயகன் வந்து சின்ன வயசுலேருந்தே நடிச்சிருக்கார், அதனால் ஏராளமான படங்களில் நடிச்சிருக்கார். அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் எத்தனை மேடைகளில் நடிச்சிருக்கார், அதையாவது சொல்லணும் இல்லையா? இப்போது அரசியல் ஞானி அணியிலிருந்து வாங்க நடுவர் அவர்களே, எத்தனை படத்தில் நடிக்கிறார்ன்றது முக்கியம் இல்லை, ஒரே ஒரு படத்தில் நடிச்சிருந்தாலும் அற்புதமான நடிப்புனால் ரசிகர்களை கவர்ந்து இழுத்திருக்கணும், அதுதான் உண்மையான நடிப்பு. நடிப்புனா என்ன நடுவர் அவர்களே? ஆ ஊன் கோஷம் போட்டுக்கின்னு கத்துறதா நடிப்பு? அப்படியே நேச்சுரல் ஆக்டிங், நடிக்கிறது வெளில தெரியக்கூடாது, அதுதான் முக்கியம் நடிப்பில். எங்கள் அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள், அவர் நடிக்கிறார்னு யாராலையாவது சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு நேச்சுரலாக பண்ணிட்டுருக்கார் அவர். இதை விட நடிப்புக்கு ஒரு இலக்கணம் வேறு ஏதாவது சொல்ல முடியுமா நடுவர் அவர்களே? ஆஹா சரியாக தான் பதில் கொடுத்துருக்காரு. ஆமாம், ராகுல் காந்தி அவர்கள் நடிக்கிறார் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாதுல்ல.
சரி, இதுக்கு உலகநாயகன் தரப்பு என்ன பதில் சொல்லாங்கன்னு பார்ப்போம். நடுவர் அவர்களே, நடிப்பு அப்படின்னா அதில் பல பரிமாணங்கள் இருக்கு, பல கோணங்கள் இருக்கு. எத்தனை விதமான உணர்ச்சிகள், நவரசங்கள், இதையெல்லாம் காமிக்கிறது தான் நடிப்பு. சீரியஸாக ஆக்ட் பண்ணுறது மட்டும் நடிப்பு கிடையாது. நடுவர் அவர்களே, எங்கள் அண்ணன் உலகநாயகன் எடுத்துக்கோங்க. பம்மல், சம்பந்தம், பஞ்சதந்திரம், வசூல் ராஜா, MBBS, இப்படி எத்தனை காமெடி படங்களில் கலக்கியிருக்கார். மகாநதியில் உங்களை அழ வச்சார். ஆனால் இந்த காமெடி படங்களில் உங்களை அப்படியே குலுங்க குலுங்க சிரித்து அந்த சந்தோஷத்தில் கண்ணில் தண்ணி வர வைக்கலை. இதை விட ஒரு நடிப்புக்கு உதாரணம் சொல்ல முடியுமா? ஆமையா, இந்த படத்தெல்லாம் இப்போவும் நான் பார்த்து பார்த்து போட்டு சிரிச்சிட்டு இருப்பேன். அது கரெக்டாக தான் இருக்குது. வாங்க, அரசியல் ஞானி அணி. நடுவர் அவர்களே, ஏற்கனவே எங்கள் அணியை சேர்ந்தவர் கரெக்டாக சொல்லிட்டு போனார். எத்தனை படத்தில் நடிக்கணுன்றது முக்கியம் இல்லை, ஒரே ஒரு படத்தில் நடித்தாலும் ஜனங்களை, ரசிகர்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி அர்ணாப் கோஸ்வாமி அவர்களுக்கு கொடுத்த இன்டர்வியூ, அதை விட ஒரு பெஸ்ட் காமெடி ஃபிலிம் உங்களால் சொல்ல முடியுமா? நடுவர் அவர்களே, வெளிநாடுகளிலும் போயிட்டு சமீபத்தில் கூட பாருங்கள், I am thinking அப்படின்னு ஒரு காமெடி ரோல் பண்ணார். உலகம் முழுசாக அந்த வீடியோ எத்தனை கோடி பேர் பார்த்துருக்காங்க தெரியுமா? அதுக்கு தான் நான் சொன்னேன், எத்தனை படத்தில் காமெடி பண்ணுறீங்கன்றது முக்கியம் இல்லை, உங்கள் காமெடியை எத்தனை கோடி பேர் ரசிக்கிறாங்கன்றது தான் முக்கியம். உலக அளவில் இன்றைக்கும் அந்த அர்ணா கோஸ்வாமி பேட்டியும் சமீபத்தில் சொன்ன ஐ எம் திங்கிங் பேட்டி, இந்த ரெண்டு காமெடி கிளிப்பிங்கை எத்தனை கோடானு கோடி மக்கள், பாஷை புரியாதவங்கெல்லாம் பார்த்துக்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? இப்போ சொல்லுங்கள், எங்கள் தலைவர் அரசியல் ஞானியை உங்கள் உலகநாயகனால் பீட் பண்ண முடியுமா? ஆனால் ஆமையா, நான் கூட அதை பார்த்து ஒரே சிரிப்பாக சிரித்தேன்னு வச்சுக்கேன். கரெக்டு தான், காமெடியில் வந்து உலகநாயகனுக்கு டஃப் ஃபைட்டு கொடுத்துருக்காரு அரசியல் ஞானி அவர்கள். சரி, உலகநாயகன் அடியில் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். நடுவர் அவர்களே, நடிப்பு அப்படின்னா ஆக்டிங் மட்டும் இல்லை, அந்த கலை அதில் எத்தனை விதங்கள் இருக்குது தெரியுமா? இப்போது எங்கள் அண்ணன் உலகநாயகன் எடுத்துக்கோங்க, நடிப்பார், டைரக்ட் பண்ணுவார், பாட்டு எழுதுவார், அது கவிதையெல்லாம் நிறைய எழுதுவார், அவர் பாடுவார், நடனமாடுவார், அவர் ஒரு சகல கலா வல்லவன். நடுவர் அவர்களே, இந்த திறமை அண்ணன் அரசியல் ஞானிக்கிட்ட இருக்கா கேட்டு சொல்லுங்க. ஆமையா, அது என்னவோ வாஸ்தவம் தான் இவங்க சொல்கிறது. இவ்வளோ திறமைகள்லாம் உலகநாயகன் வச்சிருக்காரு. வாங்க அரசியல் ஞானி, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நடுவர் அவர்களே, எங்கள் அண்ணனுடைய அரசியல் ஞானம், உலக ஞானத்தை பற்றி உலகநாயகன் அன்னைக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இவ்வளோலாம் பேசுகிறாங்களே உலகநாயகன் அடியில், சமையல் செய்ய தெரியுமா? கல்லுப்பு, வெங்காயம். எங்கள் அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அந்த ஒரே ஒரு யூடியூப் வீடியோவில் அப்படியே தமிழ்நாட்டில் உச்சத்துக்கு போயிட்டார்ல. இவர் இவ்வளோலாம் நடிப்பு, நடனம், டைரக்ஷன் பண்ணியும் பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியல. ஆனால் அந்த ஒரே ஒரு கல்லுப்பு வெங்காயம் டைலாகில் ஓவர் நைட்டில் ஒபாமா ஆயிட்டார் எங்களுடைய அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்கள். இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க அவங்க? அட, கரெக்டு தான் ஐயா, அந்த கல்லுப்பு அப்படின்னு அவர் சொல்கிறதுக்காகவே 4 ஓட்டு 5 ஓட்டு குத்தலாம் போல இருக்கு ஒவ்வொருத்தரும். சரி, உலகநாயகன் அணி, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நடுவர் அவர்களே, என்ன தான் வந்து நடிப்பு திறமை இருந்தாலும் ஒரு டெடிக்கேஷன் வேணும். எங்கள் அண்ணன் உலகநாயகன் அந்த ரோலுக்காக எப்படியெல்லாம் தன்னுடைய உடலை வருத்தி கொள்கிறார் தெரியுமா? திடீர்னு எடையை குறைப்பார், திடீர்னு எடையை ஏற்றுவார், குள்ளமாவார், அப்படிலாம் ஆகி காமிச்சிக்கிறார். இதெல்லாம் வந்து அவங்க தலைவரால் செய்ய முடியுமா கேளுங்க. அட ஆமையா, அது எப்படி குள்ளமானார் அப்படின்றத ஒரு ரகசியமாகவே வச்சுருப்பாங்க போலக்குது. நாங்களாம் அந்த காலத்தில் அந்த படத்தை பார்த்துட்டு மண்டியை பிச்சுக்கணும். சரி, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க நீங்கள்? நடுவர் அவர்களே, இந்த உடம்பை குறைக்கிறது, அப்புறம் உடம்பை ஏற்றுறது, இந்த முக்கியமாக அந்த குள்ளமாக நடிக்கிறது, இதெல்லாம் ரகசியமாக செய்கிற விஷயங்கள். ஆனால் எங்கள் அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்கள் பகீங்கரமாக எத்தனை பேர் முன்னாடி தண்டால் எடுத்திருக்கார்? இப்போ சொல்லுங்கள், இது சிறந்த நடிப்பா இல்லை ரகசியமாக செய்கிறது சிறந்த நடிப்பா? ஆமாம், இவர் சொல்கிறதே ஒரு பாயிண்ட் இருக்குது. எல்லார் முன்னாடியும் தண்டாலெலாம் எடுத்து காமிச்சார்ல, எத்தனை புஷ்அப் பண்ணி காமிச்சாரு, கரெக்டு தான். அப்போது உலகநாயகன் இந்த விஷயத்துலேயும் அண்ணன் அரசியல் ஞானியோட போட்டி போட முடியாதுன்னு தெரியுது. ஏதாவது வெயிட்டாக பாயிண்ட் கொடுங்கப்பா, என்ன உங்கள் சைடு வீக் ஆகினே போகுது. நடுவர் அவர்களே, வேஷத்துக்காக உடலை வருத்துவார் அப்படின்னு சொன்னோம், ஆனால்
யாருமே நம்ப முடியாத வேஷங்கள்லாம் போடுறதுல எங்க அண்ணன் உலகநாயகன் தான் டாப்பு. பெண் வேஷம் போட்டார் நடுவர் அவர்களே. சரி, அந்த குள்ளம் அப்பு வேஷம் போட்டதாவது இது ரகசியமாக போயிடுச்சுன்னு சொல்லுவீங்க, ஆனால் அந்த வேஷத்தை எப்படி போட்டார்ன்றதையே நாங்கள் பயங்கரமாக அந்த சினிமாலேயே காமிச்சிருக்கோம். அவ்வை சண்முகி ஒரு ஆண் எப்படி பெண்ணாக மாறுகிறார் அப்படின்னு இந்த மாதிரி அரசியல் ஞானம் ஏதாவது சொல்ல முடியுமா? அட ஆமையா, நீங்கள் ரகசியமாக பண்ணுறார் ரகசியமாக பண்ணுறான்னு சொன்னீங்க, இப்போ வந்து பகிரங்கமாக பண்ணி காமிச்சிட்டாங்க அப்படின்றதையும் அவங்க சொல்லிட்டாங்க. என்ன இப்போ அரசியல் ஞானி அணி வீக் ஆகிட்டே போகுது, சொல்லுங்கள் உங்கள் தலைவர் அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காரு? நடுவர் அவர்களே, பொய்ய சொன்னாலும் பொருத்தமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் தலைவர் அரசியல் ஞானி மாதிரி வேஷம் போடுறதுக்கு இந்த உலகத்தில் ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா நெத்தியில் ஒரு பெரிய குங்குமத்தோடு வருவார், பஞ்சகச்சம் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாவம் அந்த பஞ்சகச்சத்தை கட்டிக்கினு அவருக்கு நடக்கக்கூட தெரியாது, அப்படியே நடந்து போனதை நம்ம பார்க்கலையா? தேர்தல் வர நேரத்தில் வந்து கோவில் கோவிலாக சுற்றுவார், திடீர்னு பார்த்தீங்கன்னா தலையில் தொப்பியை கவுத்துட்டு சுற்றுவார். இப்படி பலவிதமான வேஷங்களை தொடர்ந்து அவர் போட்டுட்ருக்கார், வித்தியாசமான விதவிதமான வேஷங்களில் தொடர்ந்து நடித்து வருகிறார். எங்கள் தலைவரை பீட் பண்ணுறதுக்கு உலகநாயகனால் முடியுமா? கரெக்டு தான் இவங்க சொல்கிறதும். ஆமாம்மா, அவர் ரொம்ப வருஷமாக வேஷம் கட்டி நிற்கிறார், வித்தியாசமான வேஷம். இதுவும் கவனிக்க வேண்டிய விஷயந்தான். என்ன உலகநாயகன் அணி, நீங்கள் என்ன பாயிண்ட் வச்சுருக்கீங்க? நடுவர் அவர்களே, நடிப்பு அப்படின்றது எங்கள் தலைவர் உலகநாயகன் அவர்களுடைய ரத்தத்தில் மட்டும் இல்லை, அவர் குடும்பத்திலேயே ஊறின ஒரு விஷயம். சுஹாசினி, அனுஹாசன், ஷாருஹாசன், இப்படி எத்தனை பேர் நடிகர்களாக இருக்காங்க தெரியுமா அவங்க குடும்பத்தில்? இப்போ சொல்லுங்கள், நடிப்பு அப்படின்னா அது உலகநாயகன் மட்டும்தான் உண்டா இல்லையா? அட, இவர் சொல்கிறது நியாயமாக தான்பா இருக்கு. அவங்க குடும்பமே இப்படி நடிப்பு துறையில் இருக்கும்போது அது நடிப்புன்னா உலகநாயகன் தான் சொல்கிற மாதிரி இருக்குது. கடைசியாக நீங்கள் ஏதாவது பாயிண்ட் வச்சுருக்கீங்களா? நடுவர் அவர்களே, கேட்கிறவன் கேனையனாக இருந்தால் கேரளாவிலே எருமை மாடு ஏரோப்ளைன் ஓட்டும் என்று சொல்வார்களாம். அந்த மாதிரி இவர் சொல்கிறாங்களே, கமல்ஹாசன், சுஹாசினி, அனுஹாசன், ஷாருஹாசன், இவங்கள்லாம் ஒரு தலைமுறையை சார்ந்தவர்கள். ஆனால் இங்கே அப்படியா? இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் வறுமையை ஒழிப்போம் சொன்னாங்களே, இன்னி வரைக்கும் அதே டயலாக தான் நாங்கள் சொல்லிருக்கிறோம். ஆக நடிப்பு அப்படின்றது பரம்பரை பரம்பரையாக பல தலைமுறைகளாக ஊறி போனது எங்கள் தலைவர் குடும்பத்தில். நீங்கள் என்னடானா ஒரு தலைமுறை நடிப்பை வச்சுட்டு எங்கள் கிட்டே பேச வந்துட்டீங்க, இது நியாயமாக நடுவர் அவர்களே? அதனால் ஆராய்ந்து பார்த்து சரியான முடிவை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சரி நண்பர்களே, இப்போ வந்து தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. நாம் வந்து எந்த ஒரு அணிக்கும் பயாஸ்டாக இல்லாமல் நேர்மையாக தீர்ப்பு வழங்குவோம் அப்படின்றத முதல்ல நான் சொல்லிக்கிறேன். ஒழுங்காக பேசின காசு வந்துடும்ல? ரைட். ஆமாம், நேர்மை தான் வந்து எங்களுடைய லட்சியம், அதிலிருந்து நாம் என்றும் தவறமாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இதில் உலகநாயகன் அணியிலேருந்து சொன்னாங்க, அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே நடிச்சிட்ருக்காரு, நடிப்புக்கே இலக்கணம் அவர் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த நடிப்பு மட்டும் இல்லாமல் நடனம், பாட்டு பாடுறது, டைரக்ஷன் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் அவர் ஈடுபாடு கொண்டுள்ளார். அவங்க குடும்பத்தில் எல்லாரும் நடிக்கிறவங்க, பல வேஷங்கள்லாம் போட்டிருக்காரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த பாயிண்ட் எல்லாமே வந்து அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்களுக்கும் பொருந்துகிறது. இவங்க ஒரு தலைமுறையில் குடும்பம் நடிகர்கள்லாம், இவங்க பல தலைமுறையாக வந்து இந்த அரசியல் நடிப்பு அப்படின்றத ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அண்டு இந்த சைட்லேருந்து இவங்க அரசியல் ஞானி தரப்பில் நிறைய பாயிண்ட் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் முதல்ல நடிப்புன்னா என்னங்க? நடிக்கிறது தெரியக்கூடாது, நேச்சுரலாக இருக்கணும். இன்றைக்கு நடிப்புக்கு இலக்கணம் அதுதான். ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அப்படி சத்தமாக டைலாக் பேசி ஆக்ரோஷமாக அப்படி உணர்ச்சி பூர்வமாக இதுதான் நடிப்பாக இருந்தது. ஆனால் சமீப காலங்களில் வந்து நேச்சுரலாக இருக்கணும், நடிக்கிறதே தெரியக்கூடாது, இதுதான் முக்கியமாக இருக்குன்றதை நம்ம பார்க்குறோங்க. இன்றைக்கி உலகநாயகன் அவர்கள் எடுத்துக்காங்க, சிறந்த நடிகர், ரைட், நான் இல்லைன்னு சொல்லலை. அதனால தான் அவர் அரசியலுக்கு வந்து கட்சி ஆரம்பித்து அவரே தலைவரான பிறகும் அவர் மேடையில் ஏறி பேசினார்னா நடிகர் கமல்ஹாசன் அப்படி தானே சொல்லிருக்கிறாங்க. அரசியல்வாதி கமல்ஹாசன் இன்றைக்கு பொதுமக்களை சந்தித்தார், யாராவது சொல்கிறாங்களா? அப்போது கடைசி வரைக்கும் மக்கள் அவரை நடிகராகத்தான் பார்க்குறாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஏதோ அந்த ஸ்டார்ட் கேமரா அதெல்லாம் சொல்கிற மாதிரியே நினச்சிக்கின்னு அரசியல்வாதி ஆன பிறகும் அவர் நடிப்பையே தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். அப்போது ஒரு சந்தேகம் வரலாம், என்னங்க அவர் அரசியல் மேடைகள்லையும் நடிச்சுட்டு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அவர் 24 மணி நேரம் ஒரு நடிகராகத்தானே இருக்கார், அப்போ அவர் ஒரு நடிகர், சிறந்த நடிகர்னு சொல்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு சந்தேகம் வரத்தான் செய்யும்.
நம்ம ஏற்கனவே சொன்னோம், நடிப்புன்றது நேச்சுரலாக இருக்கணும், யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. இப்போது நாமளே வந்து ஒருத்தர்கிட்ட ஏதோ நடித்து ஏமாற்றணும் அப்படின்னு சொன்னால் ஓவர் ஆக்டிங் பண்ணால் என்ன ஆகும், அவனுக்கு தெரிஞ்சிடும். அதனால் தெரியாத மாதிரி நம்ம நடித்து நம்ம காரியத்தை சாதிச்சுட்டு வரோம் அதானே. அதே மாதிரி அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்கள், அவரை வந்து இன்னைக்கு யாராவது நடிக்கிறார் அப்படின்னு சொல்லுவீங்களா? இதுவரைக்கும் யாருமே ஒருத்தர் கூட அவர் நடிக்கிறார்னு சொன்னதே இல்லை. அந்த அளவுக்கு தத்ரூபமாக செய்து கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள். அது காமெடி ஆகட்டும், இல்லை சீரியஸாக பேசுகிற விஷயமாகட்டும், சீரியஸாக பேசி காமெடி பண்ணுறதாகட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்களை பார்த்து நடிக்கிறார்னு சொல்ல முடியாதபடி அவருடைய ரோலை பண்ணிகிட்டு இருக்காருங்க. திடீர்னு போய் பார்லிமெண்ட்டில் ஒரு கட்டிப்பிடி வைத்தியம் அப்படின்ட்டு மோடி அவர்களை கட்டி பிடிச்சிக்கிறார். அப்படியே டக்குன்னு இப்படி திரும்பி கண் அடிக்கிறார். அப்போ கூட யாருமே அவர் நடிக்கிறார்னு சொல்லலை, பார்த்தீங்களா? அதுதான் அவருடைய டேலண்ட். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது உலகநாயகன் என்னதான் 24 மணி நேரம் அரசியலுக்கு வந்த பிறகும் அவர் நடிச்சுக்கினே இருந்தாலும், நடிக்கிறது வெளியவே தெரியாமல் இத்தனை வருஷமாக அரசியலில் இருக்காரு பாருங்க. அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்கள் தான் மிகச்சிறந்த நடிகர் அப்படின்றத என்னுடைய தீர்ப்பாக இங்கு நான் வழங்குகிறேன். என்னப்பா சரி, போட்டி எடுத்து காரில் வச்சிரு. சரி நண்பர்களே, மீண்டும் ஒரு சிரிப்பு பட்டிமன்றத்திலே உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்.